அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏன் இந்த அரசியலை சந்தித்து முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். மிகுந்த நாகரிகம் பண்பாடு கொண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்று போனதற்கு அதிகமாக அழுதது பேரறிஞர் அண்ணாதான் என்று சொல்வார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது அந்த நாட்டின் அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறார். அவர் அண்ணாவை சந்திக்கவில்லை, வாய்ப்பு தரவில்லை. அதே நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது தாத்தா காமராஜர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். தாத்தா அவரை சந்திக்க மறுத்து விடுகிறார். அவர் அமெரிக்க அதிபரார், உங்களை சந்திக்க விரும்புகிறார் ஐயா அப்படின்னா, அவர் எவராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம அண்ணா துறையை சந்திக்க விரும்பலையில் அவர் நம்ம ஏன் போய் அவரை சந்திக்கணும்ட்டு. அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாகரிகமாக பண்பாடோடு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் முற்போக்கு பேசி, நாகரிகம் பேசி, பண்பாட்டு மீட்சி பேசி வந்த கட்சிகள். காவல்துறை ஒன்று எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்க கூடாது, இல்லை அவங்களே இந்த வழியை விட்டுருக்க கூடாது. ரெண்டையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் மோதிக்கிறீங்கன்னா, இது என்ன சட்டம் ஒழுங்கு, இது என்ன வேலை? அது நாங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் இருந்ததுனால போச்சு, இல்லைன்னா கலவரம் மோதிக்கிறதா, நாங்கள் சண்டை போடுக்கிறதா? இதுக்காவது இவங்களை தோக்கடிக்கணும்டா, நம்ம இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா. எவனுக்கும் தனியாக நிற்க துணிவு இல்லை, ஏன்னா உண்மை நேர்மையும் இல்லை. கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூட்டமாக சேர்ந்து போய் திருடுனா அந்த திருட்டு சரியாயிருமா, நியாயமாயிருமா? எங்க இருக்குது இதெல்லாம், அந்த கோட்பாடு கொள்கைலாம் எங்க இருக்குது, எங்க இருக்குது? மக்களுக்கு செய்த ஒரு நன்மை, ஒரு சேவை, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க வழி இல்லை. காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா? என்னை இந்த களத்துல நீங்க காசு கொடுக்காம வீழ்த்திட முடியுமா? எழுபது வருட கட்சி, அறுபது வருட கட்சி, இந்திய நாட்டையே நாங்கள் பல முறை ஆண்ட கட்சிங்கிறீங்க. அப்புறம் இத்தனை குச்சி, இத்தனை கொடி, தனியாக வர வேண்டியது தானே? எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அக்யூஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாரு. குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம், இங்கே வேட்பாளராக நிற்கிறோன்னு ஒரே மாதிரி இருப்பான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.